பள்ளிக்கல்வித்துறை போல பார்த்தா 30,000 கோடி, தொழில்துறை பார்த்தா சில 1,000 கோடி, ஏன் இந்து அறநிலைத்துறை பார்த்தா கூட 600 கோடி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். இப்போ தெரியுதா தியாகராஜ், எனக்கு கஷ்டம் விட்டு இருப்போம் நிதி கேட்கும் போது. அன்னைக்கு நான் இருந்த போதும் நிதித்துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம். அதனால் இது நான் இருந்தபோது ஜாஸ்தி, இப்போ கூறு கம்மியெல்லாம் நான் கூறல. அவருக்கும் 1,000 கோடி ஒரு ஒரு ஆண்டும், யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம். இந்த நிதியாண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால், அஃப்கோர்ஸ் பள்ளிக்கல்வித்துறை போல பார்த்தா 30,000 கோடி, தொழில்துறை பார்த்தா சில 1,000 கோடி, ஏன் இந்து அறநிலைத்துறை பார்த்தா கூட 600 கோடி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். அதற்கும் மேல் இன்னொன்று கூறுவேன், நம்ம இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை மொத்த செலவு 459,000 கோடி. அதை ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகா மாநிலம் 400,000 அடியில் இருக்கும், தெலங்கானா மாநிலம் 300,000 அடியில் இருக்கும். ஆனால் கர்நாடகா மாநிலத்துடைய ஆண்டுக்கு ஐடி துறைக்கு நிதி ஒதுக்கீடு 750 கோடி, தெலங்கானாவில் 776 கோடி. அப்போ அவங்கள ஒரு சின்ன சதவீதம்தான் நம்மளுக்கு ஒதுக்கியும் இந்த துறை இங்கே சிறப்பாக செயல்படுது என்றால் மனிதவள திறனின் அது வெளிப்பாடு. தமிழ்நாடை விட வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு ஐடி திறமையும் இளைஞர்களும் இல்லை என்றதனால் இந்த அளவுக்கு இருக்கிறோம். இன்னும் சில திருத்தங்கள் பண்ண இருக்கிறோம். அவை முன்னவர், இப்போ தெரியுதா தியாகராஜ், எனக்கு நாங்கள் கஷ்டம் விட்டு இருப்போம் மாநில நிதி கேட்கும் போது. நான் அருமை அண்ணன் அவை முன்னவருக்கு நான் கூற வேண்டியது, அன்னைக்கு நான் இருந்த போதும் நிதித்துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம். அதனால் இது நான் இருந்தபோது ஜாஸ்தி, இப்போ கூறு கம்மியெல்லாம் நான் கூறல. அவருக்கும் 1,000 கோடி ஒரு ஒரு ஆண்டும், யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம்.